மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஈராக் நாட்டுக்காக ஜெபிக்கலாம். ஈராக் தென்மேற்கு ஆசியா உள்ள மத்திய கிழக்கு நாடாகும். இது பெரும்பாலும் வடமேற்கில் உள்ள சாகரோஸ் மலைத்தொடரையும் ஜீரிய பாலைவனத்தின் கிழக்கு பகுதியும் அரேபிய பாலைவனத்தின் வட பகுதியும் உள்ளடக்கியுள்ளது. ஈராக்கில் கிழக்கு நடு பகுதியில் உள்ள பாக்தாத் இதன் தலைநகரமாகும். யூபிடிரஸு டைகிரிஸு ஆகிய ஆறுகளுக்கு இடையில் ஈராக்கின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் மேற்கு ஆசிய நாடுகளைப் போல் பாலைவனமாக இல்லாமல் வேளாண்மை செய்யக்கூடியதாக உள்ளது. வடக்கில் துருக்கியும் கிழக்கில் ஈரானும் தென்கிழக்கில் குவைத்தும் தெற்கில் சவுதி அரேபியாவும் தென்மேற்கில் யோர்தானும் மேற்கில் சீரியாவும் இதன் எல்லைகளாக உள்ளன. ஈராக்கிற்கு வடக்கு பாரசிய வளைகுடாவில் 58 கிலோமீட்டர் தொலைவுள்ள குறுகிய கடற்கரை உள்ளது. இங்குள்ள உம்காசர் என்ற பகுதியில்தான் உலகில் முதல் நாகரிகமான சுமேரிய நாகரிகம் தோன்றியது. இதன் தலைநகர் பாக்தாத். இங்கு மக்கள் தொகை 4 கோடிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மொழிகள் அராபி, குர்திஸ். இங்குள்ள மக்கள் இனங்கள் ஜியாசன்னி, அரேபியர், குர்து, ஜொரானி, அசிரியன், துர்கிக் போன்ற மக்கள் இனங்கள் வாழ்கிறார்கள். முக்கிய நகரங்கள் பாக்தாத், பஸ்ரா, கிர்ருக், மோசுல் மற்றும் இர்பில். முக்கிய உற்பத்திகள் பார்லி, திராட்சை, கோதுமை, அரிசி, பேரிச்சை, கரும்பு, கால்நடை, கட்டிடப் பொருட்கள், ரசாயனம், துணி, சிமெண்ட், பெட்ரோல் போன்ற முக்கிய உற்பத்தி பொருள் காணப்படுகிறது. உலக அளவில் பெட்ரோலிய உற்பத்தியில் 5வது இடம் வகிக்கும் நாடு. இங்கு எண்ணெய் வளம் முக்கிய பொருளாதார அடித்தளமாக உள்ளது. இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது. 20 வருட போரினாலே பொருளாதாரம் பெரிதும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஐநாவின் ஆயுத கண்காணிப்பு பொருளாதார தடையில் சிக்கியுள்ளது. இங்கு லட்சக்கணக்கான பிற நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க. இந்த ஈராக் நாட்டுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாட்டை ஆசீர்வதியும் இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் ரட்சியும். நாட்டில் வருகிற போர் சண்டைகள் நிறுத்தப்பட தேவ சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டின் பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்டில் எண்ணெய் வளங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைசூழலுக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த நாட்டை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.